ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அண்ணன் கோசிமணி. ஒரு அமைச்சர் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் அண்ணன் கோசிமணி அவர்கள். ஒரு இயக்கத்தினுடைய தலைகர்த்தர் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அண்ணன் கோசிமணி அவர்கள். ஆக தலைகர்த்தர் அமைச்சர் ஒரு மாவட்ட செயலாளர் என்பது மட்டுமல்ல, ஒரு கட்சியிலே ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் அண்ணன் கோசிமணி அவர்கள் தான் அடையாளமாக விளங்கி